நாம் இப்போ பார்க்க போகிறது பார்ட்னர்ஷிப்போட பேசிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமானது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, பார்ட்னர்ஷிப் அப்படின்னா பார்ட்னர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேராவது இருக்கணும், அப்போ தான் பார்ட்னர்ஷிப் ஃபார்மே ஆரம்பிக்க முடியும். மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்னா 50 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அப்புறம் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். அப்படி அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது சில பெனிஃபிட்ஸ் கிடைக்காது, பிரச்சனைன்னு சொல்லுவாள் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. இந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போகிறதுக்கு நம்ம என்னென்னா செக்ஷன் 4 இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 படி தான் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு சின்ன, இப்போ பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சொல்லலாம், அந்த அக்ரிமெண்ட் என்னென்னா பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, முக்கியமானது நேம்ஸ், அந்த பார்ட்னர்ஷிப்போட நேம் என்ன இருக்கும், பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்ன, அதுக்கு என்ன, எப்போ அதை ஆரம்பித்தாங்க டேட்டு, அப்புறம் எல்லோரும் பார்ட்னர்ஸோட எல்லாரோட அட்ரஸ், கான்ட்ரிபியூஷன், எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்காங்க, எவ்வளோ ரேஷியோ அவங்க வந்து பிரித்து கொடுக்கலாம், அவங்க ப்ராஃபிட் வந்து எந்த பேஸிஸில் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும். அது ட்ராயிங்ஸ் எதாவது இருக்கா, எவ்வளோ நீங்கள் எடுக்கலாம், இது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு என்ன இருக்கும், லோன் கொடுக்குறது எல்லாமே, சேலரியிலேருந்து எல்லாமே அந்த பார்ட்னர்ஷிப் டீடில் வரும். இன்கேஸ் இந்த பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படின்னா சில ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. சில பேர் தான் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போது ப்ராஃபிட் ஷேரிங் நம்ம சொன்னோம்ல, ரேஷியோ வந்து போடலாம்னா, இப்போ ஒருத்தருக்கு 3, ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு 1 அப்படின்னு இருக்குன்னா அப்படிலாம் பண்ண முடியாது, எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் வரும். அதே மாதிரி சேலரி எடுக்க முடியாது, இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியாது, இது மாதிரி சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இல்லஸ்ட்ரேஷன் 1 பார்ப்போம். இப்போது ஏபிசிடி 4 பேர் இருக்காங்க, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வச்சுருக்காங்க, இங்கே வந்துங்க நோ பார்ட்னர்ஷிப் டீட். இப்போது இந்த கேஸில் இந்த 5 கேஸையும் எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா பார்ட்னர்ஷிப் டீல் இல்லை, இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்பர் 1, ஏ ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் மேக்ஸிமம் கேபிட்டல், ஹீ டிமாண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 12%. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், ஆக்சுவலி ஏஎல்லாம் வந்து நீ என்ன இருந்தாலும் சரி இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண முடியாது, ஏன்னா பார்ட்னர்ஷிப் டீல் இல்லை, ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடைக்காது. நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பேயபிள் டு எனி பார்ட்னர், ஏன்னா பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை. இப்போ பி பார்த்தோன்னா மாதம் மாதம் 1000 ரூபாய் எடுத்துக்கிறாரு, அதாவது பி ஹஸ் வித்ட்ரான் 1000 பர் மந்த். இன்னொரு பார்ட்னர் சொல்கிறாங்க, நீ வந்து எடுக்கிற, ஸோ 10% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுன்றாங்க. பட் பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை, அதனால் நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ண தேவையில்லை, அவரால் சொல்ல முடியாது, நம்ம ஒத்துக்க தேவையில்லை, பி வந்து கட்ட தேவையில்லை. இப்போட பற்றி, லோன் அட்வான்ஸ்டு பை சி இந்த ஃபார்ம் ஆஃப் 10,000, ஹீ டிமாண்டட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லோன் ஆஃப் 9% பர் ஆனம், ஏ வீட் இஸ் நாட் அக்ரீட். இதில் ஒரு என்னென்னா, லோன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து நீங்கள் டீடெயில்னாலும் கட்டணும், ஆனால் எவ்வளோ கட்டலாம் அப்படின்னா, இங்கே 9%னு சொல்லியிருக்காரு, அதெல்லாம் இல்லை, மினிமம் மேக்ஸிமம் 6% தான், அந்த 6% வரையும் தான் பே பண்ண முடியும். எக்ஸாம் பார்த்தோன்னா, ஓகே இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பேபிள் 6% பர் ஆனம். நெக்ஸ்ட்டு டி டிமாண்டட் சேலரி ஆஃப்டர் 5000 பர் மந்த், எதாக இருந்தாலும் ஒன்று முடியாது, ஏன்னா டீட் இல்லை, பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை, அதனால் அதெல்லாம் தர முடியாது. நெக்ஸ்ட்டு 5 பார்த்திங்கன்னா, ஏ டிமாண்ட்ஸ் த ப்ராஃபிட் ஃபார் ஷேர் ஆஃப் கேபிட்டல் ரேஷியோ, பட் பிசிடி ஆர் நாட் அக்ரீட். அதாவது கேபிட்டல் ரேஷியோ என்னென்னா, இப்போ இன்கேஸ் ஒருத்தர் ஏ வந்து 10,000 போட்டிருக்காரு, பி வந்து 5,000, சி 5,000, டி 5,000 அப்படின்னா, ஏ வந்து 10:5, பி வந்து 5, சி 5, டி 5, அந்த ரேஷியோவில் தான் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் இப்போது நம்ம டீட் இல்லாதனால நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, ஸோ ஈக்குவலாக தான் நம்ம பிரிச்சுக்கணும், எந்த ஒரு கேபிட்டல் ரேஷியோ படி பிரிச்சுக்க முடியாது. சிம்பிள். இப்போதைக்கு இது போதும், நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து மிச்சத்தை பார்க்கலாம். கொஞ்சம் இது பேசிக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நெக்ஸ்ட் போக போக கொஞ்சம் அட்வான்ஸில் பார்க்கலாம்.